நம்ம வந்து பிஸ்மில்லா பாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸு அப்புறமா முருங்கைக்கீரை இது எல்லாமே போட்டு அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி நாங்கள் எங்களோட லன்ச் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு எங்கள் அம்மா முதல்லையே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கேரட் அப்புறம் வந்து என்ன முருங்கைக்காய் பட்டாணி எல்லா வெஜிடபிள்ஸு ப்ளஸ் பருப்பு எல்லாமே இதை வந்து குக் பண்ணி முடிச்சுட்டாங்க, பாயில் பண்ணி முடிச்சுட்டாங்க. இந்த அரிசி வந்து ஊற வச்சுருக்காங்க. அடுப்பில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் வாழைக்காவும் தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் மம்மி மம்மி இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு பொடியெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி போடுறோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சோடனே நம்ம அந்த அரிசி போடுறோம். இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கோம், ஜீரோ ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோம், நாலஞ்சு பூண்டு எடுத்துருக்குறோம். இது எல்லாமே நம்ம வந்து அரைக்க போகிறோம். புளி மீதி அரைக்கணுமா? புளி தண்ணி தண்ணி புளி தண்ணி ஊற்றி பேஸ்ட் ஆகிட்டு அந்த மாதிரி அரைக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு அதை மட்டும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் சேர்த்து நம்ம இதோட அரைக்கிறோம். இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இதில் மஞ்சத்தூள் நமக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் நம்ம இந்த இதோட ஆட் பண்ணுறோம். அரிசி காய்கறி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை குக்கர்லேயே நம்ம எல்லாத்தையுமே போட்டு இப்போ நம்ம என்னென்ன போட்டிருக்கோம்னா பருப்பு எல்லா வெஜிடபிள்ஸு அரிசி அப்புறம் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிடுறோம். இது எல்லாமே போட்டு மசாலாவும் போட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு போட்டிருக்குறோம், மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் எல்லாமே ஒரே இதாக போட்டு நம்ம இப்போ குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது அகைன் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இதெல்லாமே நம்ம குக் பண்ணி எடுக்கிறதுக்கு. இது வந்து டிப்பிக்கல் திருநெல்வேலி கூட்டாஞ்சோறு சாதம், எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இது வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான கூட்டாஞ்சோறு இன்னொரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அது எத்தனை விசில் விசில் இல்லாமலே நம்ம இதை அப்படியே மூடி போட்டு குக் பண்ணிடலாம். கத்திரிக்காய் பச்சடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவை ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுக்கணும். இந்த அளவுக்கு வரணும் கலர், கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா சாஃப்டாக ஆகணும். ஸோ இந்த பதத்துக்கு நம்ம வந்து நான் வந்து ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கத்திரிக்காய் பச்சடிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கடாயை வச்சு ஆயில் ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு கருவேப்பிலை இது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் ரெண்டு இதுவும் நம்ம இதில் போடுறோம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா போட்டு புளி ஊற்றி நல்லா இது பண்ணி வச்சுக்கணும், மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். புளி இதிலேருந்து எடுத்து நம்ம ஊற்றி நம்ம இதில் எடுத்துகிற தோலெல்லாம் எடுத்துக்கோங்க. அந்த கத்திரிக்காயில் இருக்கிற தோலை மட்டும் எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணுவோமா? எடுத்துட்டு தோல் இல்லாமல் நம்ம அந்த தண்ணியை மட்டும் இதில் ஊற்றுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் நம்ம ஆட் பண்ணுறோம். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அந்த புளி கரைச்சல் வந்து கத்திரிக்காயோட அந்த இது புளியை கரைச்சி வச்சுக்கோங்களா, அந்த இதை நம்ம அப்படியே ஊற்றியாச்சு. கொஞ்சம் அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம
நல்லா கரைச்சி எடுத்துச்சு. சரி, இது வந்து இந்த கத்திரிக்காயோட பல்ப் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். தோலை எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்கிறத நல்லா நம்ம புளியோடு மிக்ஸ் பண்ணி நம்ம இதோட ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது சால்ட்டு வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ சால்ட் போட்டுட்டு திரும்ப நம்ம இது எவ்வளோ நேரமாக ஒரு ஒரு 10 minutes நம்ம வந்து இதை வந்து மூடி போட்டு குக் பண்ணுறோம். இப்போவே நம்ம வந்து என்னென்ன செக் பண்ணணுமோ சால்ட்டு எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். அது வந்துட்டுமா? ஓகே, இது நான் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ்க்காக. ஸோ ஒரு சின்ன பீஸ் வந்து நம்ம வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து அதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக இது எப்படி வந்திருக்குங்கிறத நான் உங்களுக்கு வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஆயில் எல்லாமே வந்து மேலே நமக்கு பிரிஞ்சு வரும். ஸோ அந்த டைமில் நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ 10 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. கிச்சடியா பச்சடியாமா? கிச்சடி, கத்திரிக்காய் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வேறு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுதான் அதோட இது ஃபைனல். இது கொட்டாஞ்சோரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து நம்ம கடுகு போட்டு வரமிளகாய் போட்டு தாளித்து நம்ம கடுகு உளுத்தம் போட்டு வரமிளகாய் போட்டு தாளித்து நம்ம இதில் கொட்டி காண்டிடலாம். Thank you.